இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாட்களில் சொல்லிட்டு இருந்தேன் என்னோட கஸ்டமைஸ்டு பூஜா யூனிட் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து பூஜா ரூம் வந்து நாங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி செய்கிறது கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ நம்ம பூஜா யூனிட் வந்துருச்சு, ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது கஸ்டமைஸாக நாங்களே வந்து பிளான் பண்ணி அதை ஸ்கெச் பண்ணி, ஹஸ்பண்ட் தான் ஸ்கெச் பண்ணி அதை எங்களுக்கு இப்படி தான் வேணும், எங்களோட நீட் இதுதான்னு சொல்லி நாங்கள் வந்து ஒன்று பிளான் பண்ணி நாங்கள் இதை வந்து செஞ்சோங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இந்த டோட்டல் அது அந்த பூஜா யூனிட் டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8.5 அடி வரும்ங்க. மேலே அந்த கலசத்துலேருந்து கீழே பாட்டம் வரலாம் பார்த்திங்கன்னா 8.5 அடி வந்து உங்களுக்கு ஹைட் வரும். அதே மாதிரி இதோட விட்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.5 அடி விட்த்து வரும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டு செஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா இந்த லெவல் பாதி லெவலுக்கு வரலையும் எனக்கு வந்து ஃபுல்லாக சுவாமி வச்சுக்கிற ஸ்லாபும் கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு வேணும் அப்படின்றதுனால நீங்கள் கீழே இந்த மாதிரி 2 பார்ட்டிஷன்ஸை நாங்கள் பிரிச்சுக்கிறோம். அண்ட் இந்த பூஜா யூனிட்டில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதை வந்து 3 யூனிட்டாக டிஸ்மேட்டில் பண்ணிக்கலாம். ஸோ வீடு சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போனோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. பட் அழகாக வந்து டாப்பை தனியாக, பாட்டம் தனியாக, அதே மாதிரி மிடில் பார்ட் தனியாக நம்ம வந்து டிஸ்மேட்டில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் இது ஒன்றுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒன்று சர்ச் பண்ணி தான் நம்ம வாங்கி பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹஸ்பண்ட் தனியாக டிசைன் பண்ணி இது பண்ணார். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா தனி பாட்டு. ஸோ இந்த தூண் மட்டும் தனியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் இருக்கிற இந்த பாட்டு தனியாக இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி தூண் வந்து அந்த அமைப்பில் வேணும் அப்படின்ற கேட்டப்போ, ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி இதை சூஸ் பண்ணி இந்த மாடல் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் வந்து பூஜா யூனிட் வந்து இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, சென்னையில் பார்த்திங்கன்னா பாரிஸில் உங்களுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் கிடைக்கும். அதாவது தனித்தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தூணாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கிளாஸாக இருக்கட்டும், இந்த ஹேண்டில்ஸ் இருக்கட்டும், ஒன்றொன்றும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பாரிஸில் ஒரு ஷாப்பாக போய் வாங்கினது தான். ஸோ இப்போ இந்த கிளாஸ் பற்றி பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் தான் வேணும்னு சொல்லி நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இதை நாங்கள் டிசைன் பண்ணி வாங்கினோம். அண்ட் இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற லைட்டிங்னால நம்ம வெளியில் இருக்கிற பிக்சர் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா நான் இந்த பிக்சர் வந்து நாங்களே டிசைன் பண்ணி, அதாவது எனக்கு இந்த மாதிரி மேலே 2 விளக்கு வேணும், நடுவில் லக்ஷ்மி அம்மன் வேணும், கீழே கலசம் வேணும்னு சொல்லி நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி அதை வந்து ஆர்டர் பண்ணி செஞ்சுக்கிட்டோம். ஸோ ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மன் வச்சப்போ ரொம்ப கடாட்சமாக, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பக்கமே லக்ஷ்மி அம்மன் வச்சு நாங்கள் அந்த கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருந்தோம். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ், இது வந்து நான் சொன்ன மாதிரி மயில் டைப்பில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சுவாமி மந்திரம் அப்படின்றப்போ மயில் இல்லைன்னா வந்து விநாயகர் முகம் வச்ச மாதிரி நிறைய வந்து பார்த்தோம். பட் இந்த ஸ்பேஸுக்கு எனக்கு இந்த மயில் டிசைன் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஸோ பார்த்திங்கன்னா மயில் டிசைன் வச்ச மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து நாங்கள் அதுக்கு போட்டிருந்தோம். மற்றபடி கீழே பார்த்திங்கன்னா பாட்டமில் நார்மல் டிசைன், நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்டிக் ப்ரான்ஸ் ஃபினிஷ் வர மாதிரி டிசைன்ஸ் போட்டிருந்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே நான் இங்கே 2 கீஸ் கொடுத்து லாக் மாதிரி கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா கீழே ஸ்டோரில் வந்து சில்வர் சுவாமி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்கள் இங்கே 2 லாக் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிடில் பார்ட் பார்த்துட்டோம். மேலே டாப் பார்த்திங்கன்னா மேலே வந்து கலசம், 5 கலசம் வச்சுருக்கோம். அதே மாதிரி 5 படிக்கட்டு மாதிரி வந்து 5 கலசம் வச்சுருப்போம். இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு நீட்டான நம்மளுக்கு அந்த டெம்பிள் லுக் கொடுக்கும். அதே மாதிரி அந்த கார்னர்ஸ்லேயும் குட்டி குட்டி கலசங்கள் வந்து நம்ம வச்சுருந்தோம். இந்த கலசங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாரிஸில் ஷாப்ஸ்லாம் தனித்தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணது மேலே வந்து அவங்க கோல்டு வந்து உங்களுக்கு அழகாக கோட்டிங் கொடுத்து அந்த ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 பெல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சைட் ஃபினிஷிங்கு ரொம்ப அழகாக தெரியணுன்றதுக்காக இங்கே 2 குட்டி குட்டி பெல்ஸ் 2 பெல்ஸ் இருக்கும் பாருங்கள். அதுமாதிரி இந்த வுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஃபுட்டு தான். ஸோ நல்லா நம்மளுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி பண்ணோம். நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து நல்ல லாங் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் பார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வரையும் நம்மளுக்கு சுவாமி வச்சுக்கிற அந்த பிளேஸ் முடிஞ்சிருதுங்க. நான் இந்த அளவு பிளேஸ் கொடுக்க சொன்னது வந்து ஒரு அழகான நீட்டான லுக் இருக்கும் அப்படின்ட்டு. இது கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு புல்லிங் ட்ரே அப்படின்னு நம்ம செஞ்சுருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம சுவாமி படையெல்லாம் போட்டு சுவாமி கும்பிட்றப்ப இல்லை வந்து நைவேத்தியம் வைக்கிறப்போ இல்லை எக்ஸ்ட்ராவாக நம்ம எதாவது சாமான் வச்சுக்கலாம், பூஜைக்கு தேவைப்படுறப்போ இந்த மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லி புல்லிங் ட்ரே வந்து ஒன்று பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டைல்ஸ், உங்களுக்கு உள்ள டைல்ஸ் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம விளக்கெல்லாம் வச்சு இல்லை வந்து பதார்த்தம் வைக்கிறப்போ எண்ணெயோ எந்த ஒரு கரையோ ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி உள்ள டைல்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து டார்க் கலர் கொடுத்துருக்கேன், ஏன்னா கோலம் போகிறப்ப நல்லா பளிச்சுன்னு தெரியவிட்டுருக்க டார்க் கலர் டைல்ஸ் கொடுத்துருக்கேன். இது நல்லா வெயிட் தாங்கும். இப்போ வந்து கீழே வந்து 2 ட்ரா மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு ட்ராவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுவாமி பூஜா ஐட்டம்ஸ், அதாவது நம்ம அந்த அகரபத்தி அப்புறம் குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஃபுல்லாக ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சுவாமி பூஜா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன்.
என் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ அக்கேஷ்னலாக நம்ம இந்த வரலட்சுமி நோம்புலாம் வருது இல்லையா, பூஜா புனஸ்காரம் வரப்போ எடுக்கக்கூடிய சில திங்ஸ், கோமதி சக்கரம்லேருந்து அந்த விலைகள்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய சில பொருள்லாம் இதில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸ், நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடியது இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரம்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள எல்லாமே இந்த பாக்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்கள், அதே மாதிரி நல்ல கொஞ்சம் ப்ரெஷியஸான திங்ஸ்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஒரு ஸ்விட்ச் இருக்கும், இதுக்குள்ளே ஜென்ரலாக தான் நம்ம இது பண்ணியிருக்கேன், பட் லாக்கு நான் சும்மா கொடுத்துருவோம் நாங்கள் யூஸ் நம்ம ஃபியூச்சரில் யூஸ் ஆகும்ட்டு. உள்ளே வந்து மேலே இருக்கிற அந்த பூஜா யூனிட்க்கான ஸ்விட்சஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்விட்சஸ் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம், அதுக்கான லைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம், அதுக்கான ஸ்விட்சஸ் தான் கீழே இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக அது ஜென்ரல் பர்பஸ் தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம சுவாமி மண்டபத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றீங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாமா மெயின் பூஜா யூனிட்டோட அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பூஜா யூனிட்டோட இந்த லைட்டிங் பற்றி பார்க்கலாம். இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணது. இது வந்து வார்ம் ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ளோன்றது இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்டர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு மெரூன் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு பூஜா யூனிட்டோட அந்த வெளியிற பக்கத்தில் இருக்கிற கலருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றது நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். மொத்தம் வந்து இது 6 pack வருது, அதாவது 6 pieces வரும். நாங்கள் மேலே வந்து 5 கொடுத்துட்டோம், இங்கே ஒரு பீஸ் கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா கரெக்டாக பாபா மேலே வந்து கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் ஆகணுன்றதுக்காக இது பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்கோங்க. இங்கே மேலே வந்து மொத்தம் 5 light இருக்கு இல்லையா, இந்த 5 light வந்து இந்த நடுவு லைட்டும் அப்போ பாபா மேலே லைட்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் கொடுத்து நைட் ஃபுல்லாக அதை வந்து எரியும். மற்றபடி சைடில் இருக்கிற 2 light பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூஜை டைமில் இல்லை வந்து நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ போட்டு நல்லா பிரகாசமாக பளிச்சுன்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ஃபேஸிங் லைட் இருந்தாலும் இங்கே ஒரு டெம்பிள் லுக் இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் இங்கே பாபா மேலே படுறப்போ இது அந்த லுக் பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு கோவில் மாதிரியே இருக்கும், லைட்டிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பெல்லு வந்து நாங்கள் கரெக்டாக உள்ளுக்குள்ளே 5 bell கொடுத்துருக்கோங்க. பொதுவாக வந்து வெளியில் தான் கொடுப்பாங்க, கதவில் கொடுப்பாங்க. நாங்கள் கதவில் பெல்லு வரவே கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு 5 bell நம்மளுக்கு அந்த கோவிலில் பெல் இருக்கிற ஒரு தீம் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கும். குட்டி குட்டியாக ஒரு 5 bell வந்து உள்ளே இருக்கும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 4 bell, இந்த பக்கம் 2 bell, அந்த பக்கம் 2 bell, மொத்தம் 9 bell இருக்கும். ஸோ அதனால் பெல் வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பிக்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு இதே மாதிரி தான் வேணும்னு சொல்லி நான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா டிநகரில் தான் ஒரு ஷாப்பில் வாங்கணும். ஸோ கரெக்டாக எல்லாமே வந்து யூனிஃபார்மாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த மாதிரி நாங்கள் இந்த டிசைனில் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து பாபாவை எடுத்துகிட்டு வரதுனால சுற்றி மற்ற சுவாமிகள் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அந்த பூஜா யூனிட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஸ்லாப் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், அதுவும் நான் சென்டரில் கொடுத்துருக்கேன். அதுக்கு 2 reasons. ஒன்று என்னென்னா எனக்கு வந்து பாபாக்கு மேலே வந்து லைட் வேணும், அதுக்காக ஒரு ஸ்லாப் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வெள்ளி சுவாமி சிலைகள் வச்சுருக்கேன் பாருங்கள், நான் லாஸ்ட் போகல காமிச்சிருப்பேன். ஸோ பூஜா மண்டபங்காக நான் புதுசாக வாங்கினேன்னு சொல்லி. ஸோ பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருப்பார், லக்ஷ்மி, அன்னபூர்ணி, மூணுமே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ லக்ஷ்மி வந்து அந்த மந்தகாசம் வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த சிலைகள் வைக்கிறதுக்காக இந்த ஸ்லாப் செஞ்சு அது கீழே இந்த லைட்டிங் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணுது. ஸோ லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடில் உங்களுக்கு அந்த வயரிங்லாம் போயிடும். ஸோ வெளியில் எங்கேயுமே வந்து வயரிங் தெரியாது உங்களுக்கு, நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் பார்த்தோம், மேலே சிலைகள் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பாபாவை பார்க்கலாம். இங்கே எதுக்கு எவ்வளோ பிளேஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் ஒன்றுமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து தாங்க பண்ணியிருக்கோம். ஸோ பாபாவுக்கு கீழே ஏன் வந்து இவ்வளோ பிளேஸ் இருக்குது, மேலே ஏன் இவ்வளோ பிளேஸ் இருக்குன்னா இங்கே வந்து பாபாக்காக தனியாக ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண போகிறோம். அது நம்ம ஃப்யூச்சரில் என்னென்னு பார்க்கலாம். அது நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், நடந்துட்டுருக்கு. ஸோ அது கொஞ்சம் 10 days ஆகும் வரத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஷிரடியில் இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பு வந்து வரப்போகுது. ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக இந்த இடம் நான் வந்து ஓப்பனாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிங்கிற நெட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம பூஜா வந்து தனியாக இந்த ரூம் பண்ணுறப்பவோ இல்லை வந்து இந்த மாதிரி கபோர்ட்ஸ் பண்ணுறப்பவோ கீழே பேஸ் வந்து லக்ஷ்மி நெட் கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னோடய சொந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை ரூமுக்கு லக்ஷ்மி நெட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கிரானைட் கொடுத்ததால நம்ம அது கோலம் போட்டுக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ அழகான ஃபினிஷிங்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குத்து விளக்கு, அந்த பக்கம் வந்து மீனாட்சி அம்மன் வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த நம்ம கேண்ட இதெல்லாம் கப்ஸ் ஆண்டு வைப்போம் இல்லையா, அந்த ஒரு ஹோல்டர் வச்சுருக்கேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா
குபேர லக்ஷ்மி சிலை இதுவும் நான் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ரொம்ப ராசியான சிலை. அந்த சிலை வந்து கீழே காயின் வச்சு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஸோ வடக்க பார்த்த மாதிரி தான் வைக்கணும் அந்த சிலை, அதனால வந்து வடக்க பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பிளேட்டில் வச்சுருக்கேன். ரெண்டு துளசி மாடம் இருக்கும், பாபா பாதங்கள் இருக்கும். இந்த ரெண்டு குத்து விளக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை ரூம்லேயே அழகாக இங்கே சைடில் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த குத்து விளக்கு பார்த்திங்க அப்படின்னா நாச்சியார் கோவில்லேருந்து நம்ம வாங்கின குத்து விளக்கு, ரொம்ப ரொம்ப அம்சமாக ரொம்ப அழகாக இருக்கும். எந்த பூஜை ரூமில் வச்சாலும் அந்த பூஜை ரூமுக்கு தனியாக அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு குத்து விளக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை நான் வந்து எந்த பக்கம் பக்கம் வச்சுருக்கேன். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படியே சும்மா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டெப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நான் இங்கே எதுவும் பிளேஸ் பண்ணல. கீழே பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி புல் ட்ரேடர்கள் வந்து நம்ம இங்கே சுவாமிக்கு குட்டியாக கோலம் போட்டு நான் இங்கே விளக்கேற்றிருக்கேன். அதே மாதிரி நைவேத்தியம் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம கற்பூரம் ஏற்றுக்கிறதோ நம்ம வந்து இந்த பெல் வச்சுக்கிறது எல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து நீட்டாக இருக்கும், அதாவது சுவாமி மெயினாக இருக்கிற இடத்துல ரொம்ப நீட்டாக வச்சுட்டு நம்ம வச்சுக்கிற சாமான்லாம் இந்த புல்ட்ரையில் வச்சுக்கலாம். பூஜை முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு அழகாக வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணி நம்ம நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்படி வந்து நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்களா என்னோட கஸ்டமைஸ் பூஜா யூனிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப அழகாக வந்து இது டிசைன் பண்ணோம். என்ன ரொம்ப பார்த்து பார்த்து ஒன்றுன்னு வாங்கியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி பாபாவுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு விஷயமான வந்து நம்ம கிராண்டாக பண்ண போகிறேன். அதையும் நம்மளோட வந்து ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் பிடிக்கும். ஒரு ஷிரடியில் பாபா நம்ம பாபா எப்படி இருக்கார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அண்ட் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பூஜா விளாக்ஸ் வரப்போகுது. நிறைய வந்து நம்ம நான் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் நல்ல விடன் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.